கங்குவா ட்ரைலர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. படம் பத்தின கியூரியாசிட்டியை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்த ட்ரைலரில் என்னென்ன விஷயங்கள் நம்மளை ரொம்ப எக்ஸைட் பண்ணியிருக்கு, இந்த ட்ரைலரை வச்சு இது என்ன மாதிரி கதையாக இருக்கும்னு நம்மளால எந்த அளவுக்கு யூகிக்க முடியுது. இதை தாண்டி இந்த ட்ரைலரில் ஆக்டர் கார்த்தி எந்த இடத்துல வராரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட்டுமே இருக்குது. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்டி ஒருத்தவங்க பேசுகிற மாதிரியான ஒரு வாய்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம வாழ்ற இந்த தீவில் வந்து பல மர்மங்கள் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தீவு மர்மம் அப்படின்லாம் சொல்லி ஆரம்பிக்கும் போதே நமக்கு வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்ஸ் கிரியேட் ஆகுது. மோரோவர் அந்த தீவு வந்து ஒரு பனிப்பிரதேசம் மாதிரி தான் இருக்குது. நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வரக்கூடிய விண்டர்ஃபெல் மாதிரியோ இல்லை அவதாரில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு இயற்கையோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஊர் மாதிரியான ஒரு அமைப்பு தான் அந்த இடத்துக்கு இருக்குது. ஸோ ஒரு தீவு, அது ஒரு பனிப்பிரதேசம், அங்கே வந்து இயற்கையோட இருக்கக்கூடிய எல்லா அற்புதங்களும் இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உலகமாக அது இருக்குது அப்படி நம்ம புரிஞ்சுக்கும் போதே அந்த வாய்ஸ் ஓவரில் அந்த பாட்டி சொல்கிறாங்க அது எல்லாத்தையும் விட பெரிய மர்மம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொரு உலகத்தை காட்டுறாங்க. அது வந்து முழுக்க முழுக்க இந்த உலகத்துக்கு எதிரான ஒரு உலகமா இருக்கு. ஒரு பக்கம் இது பனினா இன்னொரு பக்கம் இது வந்து நெருப்பா இருக்குது. அந்த வேர்ல்டை காட்டும் போதே ஒரு எரிமலை வந்து அந்த குழம்புகளா வடிஞ்சு ஓடுது, அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த படத்தோட வில்லன் பாபி தியோலோட என்ட்ரி, அவரும் சரி அந்த உலகம் சரி எந்த அளவுக்கு ப்ரூட்டலா இருக்கு அப்படிங்கறத காட்டக்கூடிய நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல வருது. நிறைய கொடூரமான சடங்குகள் பண்றாங்க, எங்க பார்த்தாலும் ரத்த ஆறு ஓடுது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய கொலைகள் நடக்குது. இந்த மாதிரி ரெண்டு கான்ட்ராஸ்டான உலகங்கள், ஒரு பக்கம் பனி இன்னொரு பக்கம் நெருப்பு, அந்த ரெண்டு உலகங்களை செட் பண்ணியிருந்த விதம் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய மக்களோட கேரக்டர்ஸா இருக்கட்டும், அவங்களோட காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், அந்த உலகத்துக்காக இவங்க கிரியேட் பண்ணிருக்க செட்ஸா இருக்கட்டும், அதை விஷுவலைஸ் பண்றதுக்கு இவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கலர் டோன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்படி இந்த ரெண்டு உலகங்களை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது மூணாவதா ஒரு குரூப் வர்றாங்க. ஒரு ஃபாரினர் ஒருத்தர் காட்டுறாங்க, அவர் வந்து பாபி தியோல் குரூப் தானா இல்ல வெளியில இருந்து புதுசாங்க வர்றாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகமும் இருக்கு. ஏன்னா அவங்களை ஃபர்ஸ்ட் காட்டும் போது அந்த வில்லன் குரூப்போட அந்த வேர்ல்டுல தான் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்த்தோம்னா அவங்க வந்து கப்பல்ல வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு படகுல பெரிய படகுல நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா ஈகிள் பிளாக் இருக்குது. அந்த கப்பல் சீனோட ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு தார்பாய் மாதிரி ஒருதை இழுத்துட்டு போறாரு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய கைகள், வெட்டப்பட்ட கைகள் அதுல கிடக்குது. அதுக்கு அடுத்த ஷாட்லயே அந்த கைகள் எல்லாம் கடல்ல மிதக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு உலகங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாம மூணாவது ஒரு ஃபாரினர் குரூப் வந்து கடல் வழியா கப்பல்லையும் வராங்க. அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பனிப்பிரதேசமான தீவு இருக்குல்ல, அந்த தீவுல தான் ஏதோ ஒரு ஆபத்து வந்து மக்களுக்கு ஏற்படுது. அப்பதான் கங்குவா என்ட்ரி, ஒரு கேரக்டர் வந்து சொல்றாரு கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு பத்து என்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா அங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே முரசு எல்லாம் கொட்டி கங்குவா வர வைக்கிறதுக்காக அழைக்கிறாங்க. அப்பதான் சூர்யா வராரு, ஒரு மாசான என்ட்ரி கொடுக்கிறாரு. அவரோட லுக்ல இருந்து காஸ்டியூம் அக்சசரிஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மோரோவர் அவருக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த பில்டப் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்பவே மாசா இருந்துச்சு. கங்குவா அந்த ஊருக்கு வராரு, வந்து அந்த மக்கள் எல்லாருமே ஒரு போருக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அது என்ன போர், யார் யாருக்கு சண்டை, யார் எதுக்காக சண்டை போடுறாங்க, யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கறது அந்த கங்குவா படத்தோட கதையா இருக்கலாம். இந்த ட்ரைலர்ல ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு உலகங்களை செட் பண்ண விதம் தான். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர மாதிரி ஐஸ் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உலகங்களை கிரியேட் பண்ணிக்கிட்டதும் அதுல இருக்க மனிதர்கள் அவங்களுக்குள்ள உண்டாகக்கூடிய கான்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் ஒன்று செட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்க கிரியேட் பண்ணிக்கக்கூடிய விஷுவல்ஸா இருக்கட்டும், சவுண்ட் டிசைனா இருக்கட்டும், டிஎஸ்பியோட மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. அடுத்ததா ஒரு பீரியட் பிலிம் அல்லது ஹிஸ்டாரிக்கல் பிலிம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து வார் சீக்வன்சஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த போர்க்காட்சிகள் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கு, எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படிங்கறதா ரொம்பவே எதிர்பார்ப்போம். அந்த வகையில கங்குவால வரக்கூடிய போர்க்காட்சிகள் பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கறத இந்த ட்ரெய்லர் வந்து நமக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நம்ம ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம்ல, குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான படைகளும் வச்சு மிகப்பெரிய போர்கள்லாம் இந்த படத்தில் நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த ட்ரெய்லர் மூலமா புரிய வருது. ஒரு ஷாட்ல பெரிய பெரிய யானைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு போருக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு ஷாட்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல்ல வந்து பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு கப்பல் படை மூலமா. அதே போல சூர்யா நிறைய காட்சிகள்ல குதிரையில வராரு, யானை தந்தத்தை ரெண்டு கையில வச்சுக்கிட்டும் சில காட்சிகளை சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி தனித்தனியா போர் படைகள் இருந்தாலும் அதை தாண்டி நிறைய எக்ஸைட்டிங்கான சின்ன சின்ன விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கான உதாரணம் தான் ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா வில்லுல வந்து நம்ம அம்பு வச்சுதான் விடுவாங்க, அதுக்கு பதிலா ஒரு ஷாட்ல பாம்பை வச்சு விடுறாங்க. அந்த வில்லிலேருந்து புறப்பட்ட பாம்பு போயிட்டு நேரா போயிட்டு அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ். அடுத்ததா கிட்டத்தட்ட இந்த ட்ரெய்லர் முடியக்கூடிய டைம்ல சூர்யா ஒரு முதலையை குத்தி தூக்கி எறிகிற மாதிரியான ஒரு ஷாட் இருக்குது, ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. இந்த மாதிரி போர்க்காட்சிகளும் சரியா மிருகங்களை வச்சு இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி ரொம்பவே எக்ஸைட்டிங்கா தான் இந்த படத்துக்குள்ள இருக்கும் நம்ம நம்பலாம். அடுத்ததா ஒரு ஃபாரினர் குரூப் வந்து கப்பல்ல வராங்க அப்படின்னு ஒரு ஷாட் சொல்லியிருந்தேன். அந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒரு மேப் ஒன்று காட்டுறாங்க, அந்த மேப் மேல ஒயின் ஊத்தி சொட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட். அந்த மேப்ல இருக்கக்கூடிய அந்த ஊர்களோட அமைப்பு எல்லாமே ஒரு மீன் மாதிரியோ ஒரு திமிங்கல மாதிரியோ அப்படிதான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கடல் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி காட்சிகளும் இருக்கா எதிர்பார்ப்புமே நமக்கு உருவாகுது.
அந்த இடத்த சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த படத்துக்குள்ள ஒரு முக்கியமான எலிமெண்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அடுத்தது டாக்டர் கருணாஸ் அவர்களோட என்ட்ரியுமே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. அவரோட லுக்கும் சரி, அவர் பேசக்கூடிய டயலாக்ஸும் சரி, அதுக்கப்புறம் அந்த முரசடிச்சு கூப்பிடும்போது அவர் அந்த பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்ததா விஷுவல்ஸ் பத்தி பேசும்போது விஎஃப்எக்ஸ் பத்தி நம்ம சொல்லியாகணும். ஏன்னா இப்ப வரக்கூடிய படங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் குறைகள் இருக்கு நம்ம பாத்துட்டு இருக்கோங்கிறப்ப எந்த குறையுமே இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க்கை வந்து கங்குவா படத்துல நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதே போல பிஜிஎம் இந்த ஃபுல் ட்ரெய்லருக்குமே டிஎஸ்பி வந்து மிரட்டலான ஒரு பின்னணி கொடுத்திருக்காரு. அதுலயும் குறிப்பா அந்த ட்ரெய்லர் முடிகிற டைம்ல அந்த கங்குவா அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த சாங்குக்கு அப்புறம் வரக்கூடிய பீட் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இப்படி ட்ரைலர்ல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியாகணும். அதுதான் ஆக்டர் கார்த்தி அவர்களோட என்ட்ரி. கண்டிப்பா நீங்க நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க கார்த்தி எந்த இடத்துல வராரு அப்படிங்கறத. நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, கார்த்தி அவர்கள் வந்து பாபி தியோலோட பையனா நடிக்கிறாரு, அதாவது வில்லனோட பையனா நடிக்கிறாரு. அவர் அடுத்த பார்ட்டுக்கான வில்லனா இருப்பாரு, அதுக்கான லீடு தான் இந்த கிளைமேக்ஸ்ல வருது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ட்ரைலர் முடிகிற டைம்ல ஒரு குதிரையில ஒரு உருவம் வர்ற மாதிரியான ஒரு ஷாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் சூர்யா பாக்குற மாதிரியான ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த குதிரையில வரது வேற யாரும் இல்ல, நம்ம கார்த்தி அவர்கள் தான். ரொம்ப பிளர் பண்ணி தான் காட்டியிருந்தாங்க அவரோட ஃபேஸ் நமக்கு ரிவீல் ஆகாத மாதிரி. ஆனாலுமே அந்த கிளைமாக்ஸ் சூர்யா கார்த்தி ரெண்டு பேரும் அவங்களோட ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது வந்து பயங்கர எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்குது. நிச்சயமா கங்குவா படம் வந்து தமிழ் சினிமால மட்டும் இல்லாம இந்திய சினிமாலே ஒரு முக்கியமான படமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த ட்ரெய்லர் எனக்கு கொடுத்துருக்கு. இந்த ட்ரெய்லர் பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கங்குவா படத்துக்காக நீங்க வந்து பர்சனலா எடுத்துக்கிட்ட ரிசர்ச் பார்த்த படங்கள் இல்ல வேற ஏதாவது புக்ஸோ இல்ல ஹிஸ்டரி ரிசர்ச் நிறைய பார்த்துட்டு வந்தோம். எல்லாத்தையும் பார்த்து முடிறது வந்து ஒரு வார்த்தை எங்க டைரக்டர் சொல்றாரு, நீங்க பார்த்த மாதிரி எதுவுமே இருக்க கூடாது. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு எதுவுமே இல்லாம வேற ஒண்ணு கொடுக்கன்றாரு. நாங்க ஒரு 6 மாசம் 8 மாசம் ஆபீஸ்ல உட்கார்ந்து ரெஃபரன்ஸா நான் நினைக்கிறேன் நாங்க வந்து ஒரு 10 லட்சம் ரெஃபரன்ஸ் பீரியட் ரெஃபரன்ஸே இல்லையே. நமக்கு சிலைகள்லேருந்தும் கதைகள்லேருந்தும் எவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்துருவீங்க, அதனால ரெஃபரன்ஸ் அந்த வகையில் இந்தியாவில் வந்து ஆடலாம். நடிக்கிறவங்க அதை தான் போட்டுட்டு 24 hours நடிக்க போகிறோம். அது கம்ஃபர்டபுளாக இல்லை குத்துதுன்னா வந்து அது ஹிண்டர். நம்ம லாங் டைம் ஷூட் போறதுனால நம்ம காஸ்ட்யூம்ஸ் வாஷ் பண்ணாம யூஸ் பண்ண முடியாது. வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும், ஷ்ரிங்கேஜ் இருக்கும், கலர் போயிடும். நாங்க ஆல்ரெடி அதுல பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்போம், அது கலர் போயிடும். அது இதோட மேட்ச் பண்ணும், கண்டினியூட்டியோட மேட்ச் பண்ணணும். புரியுதா? முன்னாடி ஆமா முன்னாடி உள்ள ஒரு சீன்ல அழுக்கு எங்க இருக்கோ நீங்க அழுக்க திருப்பி எப்படி ரீக்ரியேட் பண்ணுவீங்க? ஹலோ மேம், வணக்கம். வணக்கம் பீட்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய முக்கியமான படங்களுக்கு வந்து காஸ்டியூம் டிசைனரா வர்க் பண்ணிருக்கீங்க பீட்டர். எல்லா படமே முக்கியமான படம் தான். நிஜமா நம்ம அப்படி வேலை பார்த்தாதான் வேலை பார்க்க முடியும். அதே போல நிறைய ஆர்டிஸ்டுகளுக்கும் தனியாகவும் காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்கீங்கன்றப்போ நிறைய விஷயங்கள் பத்தி டீடைலா பேசணும். ஃபர்ஸ்ட் கங்குவா பத்தி எனக்கு சில விஷயங்கள் சொன்னீங்கன்னா, என்னென்னமோ பேசியும் கங்குவாக்கு வந்துருக்கீங்க. நிறைய நான் ரிவீல் பண்ண முடியாது படம், ஏன்னா நீங்க 10th அன்னைக்கு என்னோட சேர்ந்து தியேட்டரில் உட்காந்து பார்க்கணும்னு விரும்புகிறேன். நாங்களும் விரும்புகிறோம். ஸோ என்ன என்ன ஹோம்ஒர்க் போயிருக்குன்றதை பற்றி பேசலாம். முதல்ல வந்து எல்லாரும் நீங்கள்